வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இந்த ராஜீவ் கொலை வழக்கு அதில் அந்த குற்றவாளிகளை வந்து ஏழு பேரை விடுதலை பண்ண முடியாது அப்படின்னு கவர்னர் வந்து நிராகரிச்சுட்டார இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலம்டான்னா தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி வலா நீதி வழங்கப்பட்டால் போதாது நீதி வழங்கப்பட்டது போன்ற தோற்றமும் ஏற்பட வேண்டும் இது ஒரு ஓலா இவனுங்க வந்து பேசி வச்சுக்கிட்டு இது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கவர்னர் கோர்ட்டு எல்லா பயலாம் பேசி வச்சுக்கிட்டு ஆடுறானுங்க இதெல்லாம் ரொம்ப தவறு இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியாது இங்கே நான் வந்து குற்றம் நடந்ததா இல்லையா குற்றத்தில் இவர்களுக்கு என்ன பங்கு ஒழுங்காக விசாரணை நடந்ததா இல்லையா குற்றம் நிறுவனம் ஆனதா இல்லையா இந்த பஞ்சாயத்துக்குள்ளவே போகலை நான் குற்றம் நடந்ததாகவே வைத்துக்கொள்வோம் இவனங்க வந்து யோக்கியம் யோக்கியமாக விசாரணை பண்ணானுங்க ஜென்யூனாக வந்து ப்ரூவ் ஆச்சுன்னே வச்சுக்குவோம் ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருந்தாலும் இந்த இத்தனை காலத்துக்கு தண்டனை காலம் முடிஞ்சு இப்போ சசிகா வெளியே வரலையா அந்த மாதிரி லீகலாக வெளியே வந்துருப்பாங்க இது தவறு இது இன்றைக்கி வந்து யாரோ பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேருக்கு நடக்குதுன்னு இருக்காதிங்க நாளைக்கே உங்களுக்கும் எனக்கும் கூட நடக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலைக்கு வந்துட்டானுங்க அரசு தான் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களை கோர்ட்டுக்கு தள்ளி விட்டுறது கோர்ட்டு அவனுங்க வந்து ஆராய்ஞ்சி அலசி ஆராய்ஞ்சி காய போட்டு இஸ்திரி போட்டு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்த கவர்மெண்ட் மேலே தள்ளி விடுறது இல்லைன்னா கவர்னருக்கு தள்ளி விட்டுறது என்னங்கடா இதெல்லாம் எவனோ ஒரு பையன் பொறுப்பேற்றுக்கிட்டு ஐசா பைசா அதை பைசல் பண்ணணுமா இல்லையா இதே இப்போ வந்து இந்த பாஜகவை எல்லாரும் பாசிச இது பாசிச கட்சி அப்படின்றாங்க அதுக்கு இது ஒரு உதாரணம் இப்போ ராஜீவ்காந்தி நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டார் அவரோடு இன்னும் பலர் இறந்தார்கள் போய் சேர்ந்துட்டாங்க நடந்தது நடந்து போச்சு இன்னைக்கு என்ன அதை யோசிக்கணும் இப்போ இதுக்கு முன்னெல்லாம்ங்க நான் பார்த்துருக்கேன் ரெண்டு கட்சிக்கும் பஞ்சாயத்து பண்ணுவான் பெரிய தாதாவா கூட இருக்கட்டும் பஞ்சாயத்து பண்ணுவான் அதில் ஒரு பார்ட்டி கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன் இந்த பார்ட்டிக்கு சொல்லுவான் சரிப்பா அவன் கோர்ட்டுக்கு போயிட்டான் நீ கோர்ட்டிலே பார்த்துக்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்தது கோர்ட்டுன்னா இப்போ வந்து பாருங்க கோர்ட்டுக்குள்ளவே வெட்டிக்கிறான் கோர்ட்டுக்குள்ளவே பாம்பு போடுறாங்க என்ன கருமாந்திரம் இது வேற ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு வந்து தன்னுடைய மரியாதையை தானே இழக்கிறது இப்போ ஜெயலலிதா இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு நினைவெல்லம் அமைப்பதா இல்லையா அது கேள்வி கிடையாது யாருக்கு வேணால் நினைவெல்லம் அமைக்கலாம் இப்போ நம்ம ஜி நினச்சா கோட்ஷேக்கு கூட நினைவெல்லம் அமைக்கலாம் ஆனால் யார் காசில் அமைக்கிற அதுதான் முக்கியம் யார் இடத்துல அமைக்கிற அதான் முக்கியம் இப்போ ஜெயலலிதாவினுடைய வீடு அந்த வாரிசுகள் தீபா இன்னொருத்தர் யார் அது தீபக்கா என்ன கருவமோ அவங்க தான் வாரிசு அவங்களே வேணாமடாங்கிறாங்க இடத்துல பிரச்சனை அடுத்தது எந்த பணத்தில் பண்ணுற அரசு பணத்தில் பண்ணுற ஜெயலலிதா யார் ஊழல் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஏ அந்த அம்மாவுக்கு ஏதோ நேரம் நல்லா இருந்ததுனால போய் சேர்ந்துருச்சு அந்த அம்மாவும் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கும் அம்மாவா இல்லையா அதை பேசுங்கடானா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நினைவில்லங்கள் அமைப்பீர்கள் நீதித்துறையிலும் பலர் பங்களித்துள்ளார்கள் அதாவது இவனுங்களுக்கு வந்து அந்த இலைக்கு பாயசம் போட்டாங்கங்கிறது பிரச்சனை இல்லை இவன் இலைக்கு பாயசம் வரலங்கிறது பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு சொரி என்ன இதெல்லாம் ஒரு சொறி நான் அதுக்கு தான் வந்து நாட்டு நாட்டிலிருந்து இருக்கேன் இந்த ஜட்ஜி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் வந்து என்னடான்னா வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியல இவங்களுக்கு இந்த ப்ரொமோஷனில் வரமா வேறு இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் அதில் வராமல் பாருங்கள் அவனுக்கு வந்து உலகம் தெரியாது அவன் வந்து அந்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்திருப்பான் சின்ன உலகம் சின்ன வட்டம் நான் என்னடா சொல்கிறேன்னா ஐபி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு படித்து முடிச்சிட்டானா அவனுக்கு காஷ்மீர் அவன் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு விடு ஒன் ஃபேர் தான் ரிட்டன் ஃபேர் கிடையாது வேணா அவன் உயிருக்கு ஆபத்து வந்துடாமல் இருக்கிறதுக்கு புல்லெட் ப்ரூஃப் ஒன்று கொடு கன்மேன் ஒருத்தனை கொடு நோ ப்ராப்ளம் இப்போ இந்த டிராஃபிக் கான்ஸ்டபுளுக்கெல்லாம் வச்சுருக்கான் பாரு அது மாதிரி வச்சு விட்டுரு நீ போ என்ன திருடக்கூடாது ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கூட்டி கொடுக்கூடாது காட்டி கொடுக்கூடாது நீ ரிட்டன் வர்றதுக்கு ஃபேரை சம்பாதிச்சிக்க சம்பாரிச்சுன்னு வந்து சேரும் அப்போ தான் அப்பாயின்மெண்ட் உனக்கு இது ஜட்ஜெல்லாம் இன்னும் மோசம் எம்ஆர் ஆர் ராதா போகிற போக்கில் கேட்டிருப்பார் ஏண்டா காலமெல்லாம் வந்து லாயராக இருந்து பொய்யே சொல்லிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஆனதும் தர்மபுரூவ் ஆயிடுவானா அப்படின்னு இது ஒரு அமைப்பின் மீதான நம்பிக்கை அசைக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த ஜெயலலிதா இந்த மாதிரி ஓரிரு அரசியல்வாதிகளால் இந்த நடுநிலை நக்கியெல்லாம் இருப்பான் அவனுக்கு வந்து உலகமே தெரியாது அவன் என்னடா சொல்கிறான்னா அரசியலே மோசம் என்ன இப்போ சுதந்திர போராட்ட காலத்தில் சூத்திரனாம் படிக்கல என்ன சூத்திரனா படிக்கலை அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அவள்லாம் நல்லா படிச்சு விட்டுருந்தாங்க டாக்டரு ஐசிஎஸ்ஸு என்னது லாயரு எல்லாம் இவங்க அரசியல் பண்ணால் அது தேச சேவை இதே சூத்ரால் உள்ளே வந்தாச்சுன்னா ஒய்யால அரசியல் சாக்கடை இது மாதிரி ஒவ்வொரு அமைப்பையும் ஒவ்வொரு அமைப்பையும் இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ அந்த ஏழு பேர் விடுதலை அது ஒரு சப்ப மேட்ரு சப்ப மேட்ரு இப்போ எனக்கு வந்து இந்த ஜஸ்டிஸ் கர்ணன் அவரை பற்றி ஒரு இது ரொம்ப பிடிச்சது எனக்கு புதுச்சேரியில் கல்வி மந்திரி வந்து எழுத போகிறார் ஆள் மாறாட்டம் பண்ணிவிட்டார் கேஸ் வந்து இவர்கிட்ட வருது இப்போ கேஸ் கொடுக்குறவன் என்னென்னமோ கொடுப்போம் இல்லையா இவர் ஜாமீனில் விடுதலை பண்ணிடுறாரு என்னையான் இப்படி பண்ணி விட்டேன்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு இப்போ அந்த ஆள் மந்திரி இது எந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் விட்டுரு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆள் ஒரு ஸ்டூடெண்ட் அந்தால் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணான் நீ என்ன பண்ண என்ன தண்டனை கொடுக்க முடியும் டீபார் பண்ண முடியும் இத்தனை வருஷத்துக்கு நீ பரீட்சை எழுத முடியாது அவ்வளோதானே சிம்பிளாக பார்க்கணும் இப்போ இந்த அது என்ன ராம ஜென்ம பூமி பாபரி மசீது இது சிவில் மேட்ரு சிவில் மேட்ரு காகிதம் காகுதம் இருக்குது கொண்டாட ஐபோஷ் அதை விட்டு போட்டு இது ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு எல்லை கோடு இருக்குது அந்த எல்லைக்குள்ளே விளையாடணும் எல்லையை தாண்டப்படாது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி கோட்டை தாண்டி நீயும் வரப்படாது நானும் வரமாட்டேன் அப்படி போனால் எல்லா அமைப்புகளுமே தங்கள் மரியாதையை காப்பாற்றி கொள்ளலாம் அரசாங்கம் வந்து அது பண்ண வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்யாமல் மக்கள் வந்து தர்ணா போராட்டம்னு வந்து உக்காந்தா போலீஸை விடுறது இதெல்லாம் தவறு யார் வேலையோ அவங்க செய்யணும் அவ்வளோதானே அதை விட்டு போட்டு இந்த விவசாயி போராட்டம் பாருங்கள் கருமம் பிடிச்ச விடுங்க இலைதாக முள் மரம் கொள்கை முள் சின்னதாக வரும்போது கிள்ளி போட்டுடணும் என்னடா இது இது கொண்டு வரோம் வேளாண் சட்டம் கொண்டு வரும் ஏன் இந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்புது உனக்கு நீயே பார்த்துக்கணும்ல மறுபரிசீலனை பண்ணனும்ல பண்ணணும்ல அதை முத்தி போய் இப்போ ரோட்டில் ஆணி அடிக்கிறது அந்த ஆணியை பிடுங்கிறது கான்கிரீட் திம்மிங்களை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப தப்பு திருத்தி கொள்ள முடியாத தவறுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இதுதான் சொல்லுவாங்க அரசியல் பழித்தோருக்கு அறமே கூற்றாகும் நன்றி வணக்கம் கூறியிருந்தது